நல்ல கதைகள் நமக்கு இதைத்தான் கற்றுத்தருகின்றன நண்பர்களே. என்ன அப்படின்னா, எல்லா எங்கேயோ ஒரு இங்கிலாண்டில் எழுதின ஒரு லேயராக இருக்கலாம், அல்லது மலையாளத்தில் எழுதின ஒரு தந்தையினுடைய கதையாக இருக்கலாம், நம்ம ஊரில் எழுதின அழகர் சாமியினுடைய கதையாக இருக்கலாம், உலகம் முழுவதுமே கதைகள் மனித மேன்மையைத்தான் பேசுகிறது, மனிதனை மகத்தானவனாக்க முயற்சிக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் செய்ய தவறியதை எல்லாம் சுட்டி காட்டுகிறது. இப்படியெல்லாம் ஏன் செய்யலை, இப்படியெல்லாம் ஏன் நடந்துக்கிட்டீங்க, இதையெல்லாம் ஏன் மறைத்தீர்கள் என்று. இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றில் நடந்த தவறுகளை, சமகாலத்தில் நடந்த விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடியே எத்தனையோ பேரோட வாழ்க்கை காணாமல் போயிட்டே இருக்கே, அதையெல்லாம் நினைத்து கதைகள் வந்து எழுதப்பட்டே இருக்கு. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களுக்கும் கதை இருக்குது. கதை இல்லாத ஏதாவது ஒரு கடவுளை சொல்லுங்களேன், இந்த கடவுளுக்கு கதையே கிடையாதுங்க அப்படின்னு. காரணம், கதைகளின் வழியாகத்தான் கடவுள்கள் எதையோ சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளும் கதைகள் வழியாகத்தான் தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்கள். புத்தர் கதைகள் சொல்லியிருக்கிறார், ஏசுநாதர் கதைகளை சொல்லியிருக்கிறார். எல்லா பெரிய ஞானிகளும் ஏன் கதைகளை சொன்னார்கள்னா, கதை வழியாக ஒன்றை சொல்லும் பொழுது எளிதாக போய் சேர்ந்தது. அதே நேரத்தில் கதைகளை புரிந்து கொண்ட மனிதர்கள் என்ன செய்தார்கள், அதை தலைமுறைக்கு கடத்தி கொண்டே இருந்தார்கள். நம்ம இப்போ ஒரு சாதாரண ஒரு குழந்தைக்கு போய் ஒரு கதை சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு காக்கா ஒரு பானையில் தண்ணி குறைவாக இருந்துச்சு, காக்கா கல் போட்டு தண்ணி கொண்டு வந்துச்சுங்கிற கதை 2000 வருடங்களுக்கு முன்பு ஈசாப் சொன்ன கதை, நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கதை இல்லை. எங்கோ கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈசாப் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு கதை, எத்தனை தேசங்களை கடந்து நம்ம கிராமத்துக்கு வந்து எங்கள் தாத்தா சொல்லி, எங்கள் அப்பா சொல்லி, நான் சொல்லி, பண்ணியா என் பையனும் சொல்ல போகிறான். ஆனால் நம்ம யாருக்குமே தெரியாது இந்த கதைக்கு 1000 வருடம் இருக்கிறது என்று. மனிதர்கள் ஒரு வாஸ்கோடகாமா போனார், ஒரு கொலம்பஸ் போனார், ஒரு யாத்திரிகன் ஏதோ ஒரு கடலை கடந்து போனான் என்றால் நமக்கு தெரியும் இந்த நாட்டில் கொலம்பஸ் தான் போய் முதல்ல போய் இறங்கினார். ஆனால் கதைகள் அப்படி இல்லை, மனிதர்களை விடவும் கதைகள் தான் அதிகம் பயணம் செய்துட்டே இருக்கு. அந்த கதைகள் பயணம் செய்கிற போது ஒவ்வொரு இடத்திலும் அந்த கதைகள் அந்த நாட்டினுடைய பண்பாட்டை, அங்கு வாழக்கூடிய மனிதர்களை, அவர்களுடைய விடுமயங்களை, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கதை வழியாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்த கதையை நான் பள்ளியில் படிக்கும்போது நான் முதன் முதலாக கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட உடனே முதல்ல எனக்கு என்ன தோன்றியதுன்னா, என் வீட்டின் வெளியே பார்த்த காகங்களில் சிந்திக்கக்கூடிய காகம் என்று ஏதோ ஒன்று இருக்கிறது என்று எனக்கு தெரிந்தது. அது வரைக்கும் எல்லா காகத்தையும் நான் முட்டாள் காகமாக நினச்சிட்டு இருந்தேன், சாப்பாடு போட்டால் சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டு தோன்றும், என்ன அப்படின்னா, நாம் இப்போ போய் தண்ணி வைப்போம், ஏதாவது ஒரு காக்கா வந்து கல் எடுத்து போட்டு அதை குடிக்குதான் பார்க்கணும்னு. ஒரு காகமும் குடிக்கலை. ஆனால் அந்த வயதில் ஏமாற்றம் இருந்தது. உடனே என் ஆசிரியரிடம் போய் கேட்டேன், சார் குடிக்கவே இல்லையே அப்படின்னு. அது கதைடா அப்படின்னார். அப்போ கதையில் வர்றது உண்மை இல்லையா? கதையில் காகம் உண்மை, அங்கே இருக்கிற பானை உண்மை, கல் உண்மை, கல் போட்டால் தண்ணீர் வருங்கிறது உண்மை. ஆனால் இந்த காகம் இல்லையே, நம்ம அவர் சொல்கிறார் எங்கே ஒரு காகம் இருக்கும். அப்போ மனிதர்களுக்கு என்ன இருக்குன்னா, இங்கே நடக்காவிட்டால் எங்கோ நடந்திருக்கும், எங்கோ நடக்கவில்லை என்றால் என்றோ நடக்கும். இன்று அறிவியல் சொல்கிறது என்ன என்றால், எல்லா உயிரினங்களுக்கும் இதுபோல் தன்னுடைய வாழ்க்கை தேவைகளுக்காக அது தன்னை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, மேம்படுத்தி கொண்டே இருக்கிறதுங்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் வந்து திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு முயல் அளவுக்கு திடீர்னு முன்பின் பார்க்காத ஒரு உயிரினம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னு அவங்களுக்கு தெரியலை. உடனடியாக வேட்டையாடி கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சிட்டி கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பார்க்கில் ஏதோ ஒரு வினோதமான ஒரு விலங்கு பார்த்தோம், கொண்டுட்டோம் அப்படின்னு. ஒரே நேரத்தில் ஒரு 8-10 பேர் அதை சொன்ன உடனே அவங்க என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுச்சு, எதுக்காக நீங்கள் கொண்டீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு திடீர்னு இலை மரவிலிருந்து அது வர பார்த்துச்சு, அந்த மாதிரி ஒன்று நாங்கள் பார்த்ததே இல்லைங்கிறதுனால அது ஆபத்துன்னு நினச்சி கொண்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் கேட்குறாரு, அது உங்களை கடித்ததா? இல்லை. ஏதாவது ஆபத்து செஞ்ச? ஒன்றுமே இல்லைன்னு. ஏன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எந்த புதிய உயிரினத்தை பார்த்தாலும் கொன்றணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏன்னா அதனால் ஆபத்து வந்துடும். இந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தாங்க, அது ஒரு குறிப்பிட்ட வகை எறும்பில் ஏதோ ஒரு அதனுடைய ஜீனில் மாற்றம் ஏற்பட்டு அது பெருசாகிடுச்சு. அது எறும்பு தான், எறும்பு அளவில் இல்லை, எறும்பை விட 10 மடங்கு 20 மடங்கு பெருசாகிடுச்சு. சொல்லிட்டு அந்த அறிக்கை ஒன்று கொடுத்தார்கள். என்ன அப்படின்னா, ஒரு எறும்பினுடைய அளவிலிருந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைவதை மனிதர்களால் தாங்கவே முடியாது, ஆனால் மனிதன் மட்டும் மாறிட்டே இருக்கணும். நேற்றைய மனிதன் இன்று இருக்கக்கூடாது, இன்றைய மனிதன் நாளைக்கு இருக்கக்கூடாது, மனிதன் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டே இருக்கணும்.
ஆனால் உயிரினங்கள் எறும்பு எறும்பாகவே இருக்கணும், யானை யானையாகவே இருக்கணும், சிங்கம் சிங்கமாகவே இருக்கணும், எதுவுமே மாறிடக்கூடாது. சரி, மாறினால் நாம் உடனே கொன்றுவோம். யார் அந்த அனுமதியை நமக்கு கொடுத்தார்கள்? இன்றைக்கு தொலைக்காட்சியின் வழியாக எல்லா சிறு உயிர்களையும் பார்க்குற பிள்ளைகள் முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அது மேலே ஒரு ஹிட் அடின்னு சொல்கிறாங்க. அது என்ன பூச்சியாக இருந்தாலும் அதை கொன்று அப்படின்னு. இந்த உலகம் ஏராளமான பூச்சிகளால் நிரம்பியது, ஏராளமான நுண்ணுயிர்களால் நிரம்பியது. அதெல்லாம் நிறைய பயன் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன தெரியவில்லை என்றால், ஒரு மண்புழுவை பார்த்தால் கூட ஒரு சின்ன பையனுக்கு பயம் வருது. பயம் வருதுங்கிறதோட அவன் தொற்றக்கூடாதுன்னு நினைக்கிறான், கொன்றணும்னு நினைக்கிறான். இந்த பயம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் கதைகள் வழியாக அவர்களுக்கு சொல்லித்தராமல் போனது தான். நானும் நீங்களும் கேட்ட கதையில் எல்லா விலங்குகளும் மனிதர்களோடு பேசினது. பேசியதோடு என்ன செய்தது அப்படின்னா, அது மனிதர்களோடு உறவாடியது. ஒரு யானையை நேசிக்க, சிங்கத்தை நேசிக்க, ஒரு புலியை பார்க்க, எல்லா உயிரினங்களையும் விலங்குகளின் வழியாக நம்ம புரிந்து கொண்டோம். இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லது பார்க்கிற கதைகள் எல்லாமே ஆபத்தான கதைகள். அது எல்லாமும் யாரையாவது கொல்ல சொல்லுது, ஏதோ ஒரு வன்முறையை உருவாக்குகிறது. அவர்கள் வீடியோ கேமில் தொடர்ந்து செய்யக்கூடிய செயல் என்னென்னா, எதை பார்த்தாலும் கொல்ல வேண்டும் என்று தான் பயிற்சி கொடுக்குறோம். இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டாமா? யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு துப்பாக்கி எப்போதுமே யாரோ ஒருவர் சுடுவதற்காக காத்திருக்குன்னு நினச்சா அந்த பயம் இல்லையா உங்களுக்கு? அது விளையாட்டு துப்பாக்கியே நினைக்கிறோம். அது நிஜ துப்பாக்கி ஆவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அதுக்கு மாற்றாக இந்த கதை சொன்னவர்கள் எங்கே போனாங்க? அவர்களெல்லாம் கைவிடப்பட்டார்கள். கதைகள் அல்ல நண்பர்களே, இந்த கதை சொன்ன தாத்தா பாட்டிகள் கைவிடப்பட்டது தான் நம் காலத்தில் கதைகளுக்கு கைவிடப்பட்டதுக்கு காரணம். யாரும் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இல்லை. அதை சொல்ல வேண்டிய ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகம், அவர்களால் சொல்ல முடியலை. சரி, இந்த கதைகளை பொது வெளியில் பகிர்ந்து தருவதற்கு ஆட்களே இல்லை. சிறுவர்கள் இன்று ஒன்று கூடினால் கிரிக்கெட் விளையாடுவாங்க, இல்லைன்னா வீடியோ கேம் விளையாடுவாங்க. அதை தாண்டி வேறு விளையாட்டுகளே இல்லை. அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாவற்றையும் பார்க்க கற்றுக் கொடுக்குறோமே தவிர நினைவாற்றலை உருவாக்கவோ உலகை புரிந்து கொள்ளவோ, இந்த உலகில் ஏராளமான கதைகள் இருக்கிறது என்பதையோ அவர்களுக்கு நாம் விளங்க வைக்கவே இல்லை. நாம் செய்ய வேண்டிய முதற் பணி என்ன அப்படின்னா, கதைகளை கற்றுக்கணும், படிக்கணும், பயன்படுத்தணும், அதே நேரத்தில் அதை பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.